அப்படியே இட்லி சாம்பாரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ், அந்த காஞ்சி போன ரைஸ் சுத்தமாக பிடிக்கல எனக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் லச்சு ஃப்ரம் லச்சுஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து என்னடா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இந்த இடம்? எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். அண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன். அப்பார்ட் ஃப்ரம் நிறைய விதமான ஷாப்பிங், இந்த விலாகும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குட்டி விலாக் தான். என்னோடய ஏர்போர்ட் டைரிஸில் ஒரு பார்ட் தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்டாக வந்து ஒரு ஃப்ளைட் ட்ராவல் பண்ணியிருந்தோம், ஸோ அப்போ எடுத்த விலாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. அண்டு என்னோடய ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா மாமா அர்த்தோடைய விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். இது வந்து நல்ல குட்னஸ் ஆஃப் டர்மரிக் இருக்கிறதுல நல்ல ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக பண்ணி கொடுக்கும், அண்ட் ஆக்னிலாம் வந்து வராமல் தடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். எனக்கு மெயினாக பிடிச்சது பார்த்திங்கன்னா மாமாஎர்த்தில் இது வந்து நல்ல ஒரு சிலிக்கான் ப்ரஷோடு வருது. ஸோ நம்ம வந்து எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ப்ளீட்டாக கவர்டாக இருக்கும். அண்ட் ப்ரஷ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து நியர்லி உங்களுக்கு வந்து 250 பம்ப்ஸ் வரைக்கும் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை ட்ரை பண்ணும்போது இதில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. பட் ரெகுலராக நம்ம வந்து மார்னிங் யூஸ் பண்ணும்போது நல்லவே ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் இது நல்ல ஃபேஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணுது. இப்போ நார்மலாக வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் வந்து ட்ரைனஸ் இருக்கும், டான்ட்ரஃப் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஈவன் ஸ்கின் கூட பார்த்திங்கன்னா வெயிலில் மாதிரியே வின்டர் சீசன்லேயும் நம்மளுக்கு வந்து டேன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரெஷ் சிலிக்கான் ப்ரெஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோம் வரும் உங்களுக்கு அந்த பம்ப் பண்ணும்போது, அந்த ஃபோமோட அந்த ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக இருக்கும். அண்டு ஸ்கின் ரிசல்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு. நான் எப்போவுமே இதுக்கு முன்னாடியும் என்னோடய ஸ்கின் ரோட்டின் ஷேர் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக அப்படி ட்ரை பண்ணுற மாதிரி வைப் பண்ணி எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஃபேஸ் வந்து ஒத்தி எடுத்தாலே போகிறோம் ஒரு காட்டன் டவல் வச்சுன்னு சொல்லிட்டு. நல்லா வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டானாக இருந்தாலும் சரி, டேர்ட்டாக இருந்தாலும் நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த பியூர் டர்மரிக் இருக்குது அப்படின்றதுனால நல்லா ஸ்கின் பைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இது. அண்ட் இதில் எது கெமிக்கல் அந்த உங்களுக்கு அந்த பாரபன்ஸ் டாக்ஸின்ஸ் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ப்ராடக்ட். மெயினாக மாமாஎர்த்தோடைய இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷோட இந்த சீரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிமினேட்டிங் சீரம், நல்லா வந்து ஃபேஸ் ஷைனாக இருக்கும், நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். இது வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த சீரம் வந்து தேவைப்படும், இது நெக்ஸ்ட் ஸ்டெப். அண்டு ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும், சன் டேமேஜ்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றும். அண்டு மாமாஎர்த்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு ட்ரீ வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ 2025 வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் ட்ரீஸ் வரைக்கும் அவங்க பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? சாஃப்ட் அண்ட் சப்ளாக ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும். மெயினாக வந்து என்ன மாதிரி வந்து ஒரு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு எலிமினேட்டிங் ஃபேஸ் சீரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட பெட்டரான எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் வந்து ரொம்ப டானாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக நிறைய இடத்துல ஷூட்டு அப்புறம் இந்த குளிர்க்கெலாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டான் ஆகும். ஸோ இந்த ட்ரை ஸ்கின்ல பார்த்திங்கன்னா ரொம்ப டானாக இருக்குது, நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அண்டு இந்த சீரம் வந்து நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கும், மெயினாக மாய்ஸ்சராக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கும். அண்டு இதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆர்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ட்ரீ வந்து நம்ம பேரை சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் இது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் ஆப்லேயும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்காலையும் கூட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதிலேயும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். என்னுடைய ப்ரோமோ கோடும் நான் வந்து ப்ராடக்ட் கூப்பன் கோட் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெடியாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இங்கே வந்து ஒரு ஷூட்காக கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது, அது உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் லான்ச்சில் கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 2 hours ப்ரையார் 2 hours 3 hours இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கே வந்து இந்த ஃப்ரீ பஃபெட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லான்ச் அப்படியே ஒரு லுக் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொன்னது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல, நான் ஒரு குட்டி கதை மாதிரி சொல்கிறேன். அண்டு இங்கே நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஏர்போர்ட்டில் பெங்களூர் லான்ச்சில் இருக்கேன். ஸோ இது வந்து டிரான்சிட்டில் இருக்கும், டிரான்சிட்டில் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி இந்த லான்ச் வந்து யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்டு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 hours 3 hours உங்களுக்கு டிரான்சிட் டைம் இருக்குது அப்படின்னா இந்த லான்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பெங்களூர் லான்ச்சில் உங்களுக்கு ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த பக்கம் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை ஆக்சஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ பஃபெட் எல்லாமே இருக்கும். மெயினாக வந்து ஏர்போர்ட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் யோசிப்போம், கண்டிப்பாக எவ்வளோ பில் ஆகும்னு தெரியாது, அதே மாதிரி எந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இருக்கும்னு தெரியாது. அதனால் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துடுவோம். சம்டைம்ஸ் வந்து அங்கே என்ன கிடைக்குதோ, காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று சமாளிச்சுப்போம். ஸோ அதில் இன்னும் கூட அங்கே போனதுக்கு நிறைய பண்ணுவோம். நம்ம எவ்வளோ வேணாலும் அப்படிலாம் வெளியே சாப்பிட்டு வந்துடும். ஏன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே கூட அளவுக்கு நல்லா இருக்கு, வந்து டைம் டேஸ்ட் அப்படி இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இங்கே வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, ஏன்னா எனக்கே ஃபஸ்ட்டு தெரியல இங்கே பெங்களூர் வந்தப்போ. ஃபஸ்ட்டு இங்கே பெங்களூர்லாம் வந்தப்போ எனக்கு தெரியல. பெங்களூர் மட்டும் இல்லை, சென்னையிலையும் இருக்குது. நாங்கள் சென்னையில் தான் ட்ரை பண்ணலாம் இருந்தோம், பட் டைம் எனக்கு கிடைக்கல. அதனால் பெங்களூரில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த லான்ச்சில். ஒரு கிரெடிட் கார்டுக்கு ஒருத்தர் தான் வந்து ஸ்பை பண்ண முடியும். இப்போது இன்னொருத்தர் வந்து ஸ்பை பண்ணோம் அப்படின்னா இன்னொரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியும். சேம் கிரெடிட் கார்டை ரெண்டு பேருக்கு வந்து பில் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் 2 rupees தான் கேள்விப்பட்டேன், இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க இன்றைக்கி இங்கே 25 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் 25 rupees அன்லிமிட்டட் வைஃபை அண்டு அன்லிமிட்டட் பஃபே எல்லாமே இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு. சப்போஸ் என்ன மாதிரி தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒரு 2 hours 2.5 hours ஆகுது உங்களுக்கு வந்து இந்த டிரான்சிட்டில் டைம் கிடச்சிது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வந்து இது சாப்பிட போகிறேன், முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நேராக வந்து நெக்ஸ்ட் ஒரு ஊருக்கு போகிறோம். ஸோ நான் வீடியோ போடும்போது எந்த ஊர் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. காஃபி டீ அதெல்லாம் இங்கே செட் பண்ணியிருக்காங்க, தனியாக இருக்கும் இங்கே குக்கீஸோடு சேர்ந்து. இது ஃபுல்லாக வந்து ப்ரீமியம் லான்ச். அண்ட் இதே மாதிரி அந்த பக்கம் ஒரு லான்ச் இருக்குது, நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். அண்ட் இங்கே இட்லி வடை சாம்பார் தான் எந்த பக்கம் இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைமும் நான் தான் சொன்னேன், இங்கே ஃபுல்லாகவே வந்து அந்த சிக்கன் சாசேஜ் அதெல்லாம் தான் இருந்தது. ஸோ நான் அதையும் காமிக்கிறேன், போலாமா? எஸ், நான் அந்த பக்கம் காமிக்கிறேன். இதே மாதிரி தான் வரும் அந்த பக்கமும். ஆக்சுவலாக வந்து இந்த லான்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த கார்ட் ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பில் காப்பி கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வரணும். அப்படி ஸ்வைப் பண்ணலை அப்படின்னாலும் மேலே வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பில் காப்பி காமிச்சால் தான் இந்த லான்ச் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பக்கமும் இருக்குது. நான் அந்த பக்கம் நாங்கள் பார்த்து சாப்பிட்டாச்சு, ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. மெயினாக நான் வந்து இட்லி வடை சாம்பார் தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இந்த பக்கம் வந்து இருக்குது, இந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாமே ஒரே லான்ச் தான். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து உட்காந்துக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உட்காந்து பேசுறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து வைஃபை யூஸ் பண்ணுறதுக்கு, ஏதாவது மெயில்ஸ் அனுப்புறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அட்லாஸ்ட் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு வழியாக இட்லி சாம்பாரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ், அந்த காஞ்சி போன ரைஸ் சுத்தமாக பிடிக்கல எனக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு ஹேவ் மை இட்லி வடை சாம்பார் அட்லாஸ்ட். முதலே இது பக்கம் வந்துக்கலாம் போல இருக்குல்ல. ஏய் கொஞ்சமா வேணும், நிறைய வேணும். ஓகே, சரி உங்க நம்பர் சொல்லுங்க.
நான் ஜிபே பண்ணிடுறேன். ஸோ எங்கே போனாலும் போனாலும் நம்மளுக்கு வந்து இட்லி தான் முக்கியம். அதே மாதிரி தான் நான் அந்த பக்கம் போகும்போது அங்கே கிடைக்கல. ஸோ என்ன மாதிரி வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்துருக்குது. இதுவும் ஒன்று இருக்குது பட் இப்போதைக்கு நான் வந்து ரெண்டு தான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே நம்ம பிளேஸுக்கு போயிடலாம். உடுப்பி சாம்பார் இட்லி வித் உடுப்பி சாம்பார் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது பட் ஓகே நல்லா இருக்கு. அந்த சிக்கன் சாசேஜை விட இது நல்லா இருக்கு. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ளைட்டுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா லான்ச் யூஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு மட்டும்தான் தேவைப்படும். மற்றபடி டெபிட் கார்டெலாம் அவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் டெபிட் கார்டு எதுவுமே கிடையாது. எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓன்லி கிரெடிட் கார்டு தான். சென்னையில் பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ் நீங்கள் வந்து ஸ்பைப் எடுத்துப்பாங்க காசு, அதில் நீங்கள் வந்து லான்ச் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெங்களூரில் 20 ரூபீஸ் ஆச்சு லான்ச்சுக்கு. மற்றபடி நீங்கள் வந்து என்ன வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ இப்போ நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை தான் இந்த குட்டி பிளாகை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பைலட்டை விட இந்த ஃப்ளைட்டில் வந்து பைலட் வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்தது. கீழே வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த ஏரியல் வியூ இருக்குல்ல, சென்னையோட கம்ப்ளீட் ஏரியல் வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பை பை.